ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் மட்டும் யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டது வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, மேலே ரொம்ப ரொம்ப நன்றி தான். பட் நானே அதில் வந்து சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்கெலாம் பண்ணிட்டேன்னு தோணுது. என்னென்னா இதில் இருக்க ஒரு ப்ளஸ் அமௌண்ட் சொல்லிட்டேன், மைனஸ் வந்து நான் சொல்லாமே விட்டேன். லாபம் கிடைக்கிறது எல்லாமே உண்மை தாங்க, இதில் வந்து உண்மையில ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபுள் தான். பட் என்னென்னா அது செட் ஆகிற வரைக்கும் தான், ஒவ்வொரு தண்ணிக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சிங்க்கு ஏதாவது சில பேருக்கு வந்து தண்ணி செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் அந்த அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கீங்களோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷஸ் வந்து ட்ரை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இழப்புங்கிறது வரும், அது போக வந்து கிளைமேட் சேஞ்சுங்கிறது இருக்கும். அதாவது நார்மலாக வந்து நம்மளுக்கே வந்து சளி பிடிக்கும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனுஷங்க. ஸோ நம்மளுக்கே வந்து முடியறதில்லை, ஏன்னா வந்து எல்லாருக்கும் நம்ம போகிறனால இப்போ போகிற பக்கம் எல்லாத்துக்குமே வந்து சளி, ஸோ சளி காய்ச்சல், ஸோ எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கே ஒத்துக்கிறதில்ல, ஸோ ஃபிஷஸ்க்கு வந்து நார்மலாக வந்து டெத் ஆகிறது. ஸோ அது வந்து இயற்கை தாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் வந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபிஷஸ் ஆகாதுப்பா அப்படின்லாம் சொன்னாலுமே வந்து கண்டிப்பாக செத்துருவோம். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி வந்து நான் அது எனக்கு நடந்து நான் சொல்ல மறந்துட்டேன். நேத்திக்கே வந்து நான் அது ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நேத்திக்கு வந்து ஒரு 20 மீன் நான் ஷார்ட்வெல் குட்டி எடுத்து வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட, அது 2 வாரத்துக்கு மேலே வச்சு எடுத்து வச்சு 2 to 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து வைக்கிறப்ப என்னாச்சுன்னா நல்லாவே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ குட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேத்தி கழுவலான்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா செத்துருந்துச்சு. ஸோ 10 மீனுக்கு மேலே செத்துருந்துச்சு. சரி கழுவி வைக்கலாம் அப்படி கழுவாத நினைக்கிது இறந்து சட்டுன்னு சொல்லிட்டு கழுவி நான் ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சுருந்தேன். திரும்பி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட மீன் செத்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 25 மீனும் 30 மீனும் நம்ம இருந்துச்சு அந்த ஷார்ட்டையில். ஸோ டோட்டலாக கழிங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கும் தெரியுது, ஏன்னா சின்ன டப்புனால தண்ணி கூலிங்காக இருக்கும். வேறு ஏதாவது பிரச்சனையாக கூட இஸ்யூஸாக கூட இருக்கலாம். மேபி நான் ஏன்னா வந்து சுற்றி வந்து எல்லாமே வந்து போன வாரம் சிவர் கிவர்லாம் வந்து ப்ளீச்சிங் வாட்டர் ஊற்றலாம். மேபி மழை பெஞ்சல் வந்து அதில் வந்து வடிஞ்சு வந்து சொட்டு போட்டு கூட மேபி இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தால் அந்த ப்ளீச்சிங் வாட்டர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வேலையை கட்டிடும். ஸோ இறந்துடுது அதெல்லாம் இதாகும். என்னவாக இருந்தாலும் வந்து இது மாதிரி சில ஃபேக்டர்லாம் இருக்கும். ஸோ இறப்புங்கிறப்போறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக மைண்ட் அப்செட் ஆகும். ஸோ மைண்ட் அப்செட் ஆகிறது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட ஒரு 150 ரூபாயினாலும் நீங்கள் வந்து காசு வந்து சும்மா இல்லை, 150 ரூபாயினாலும் 150 ரூபா வந்து அதுவும் ஒரு அமௌண்ட்டு தானே. ஸோ டோட்டலாக எல்லாமே அமௌண்ட் அடி வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன யோசிக்கிறேனே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து 100ங்கிறது 200 ஆகியிருப்பீங்க, 300 ஆகியிருப்பீங்க, டோட்டலாக ஒரு அடி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன யோசிக்கிற நிதானம் கூட இருக்காது. ஏன்னா வந்து ஒரு மீன் இறக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா டப்பு 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 டப்புனு குவான்டிட்டி ஃபுல்லாக அடி வாங்கிடும். அதாவது டோட்டலாக எல்லா மீனும் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த இறப்புங்கிறது நிற்கும். ஏன்னா வந்து அது மாதிரி நிறைய நடந்திருக்கு, எனக்குமே வந்து இது வந்து புதுசு இல்லை. பட் என்னென்னா நான் வந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகாமல் விட்டுட்டேன். ஸோ நிறைய வீடியோவில் சொல்லாமல் விட்டேன். சில பேர் அதையும் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கும், ஓகேங்களா. பட் இதில் வந்து எல்லாருமே அதுக்குண்டே என்னென்னா நீ என்னென்னா எனக்கு புரியவே இல்லை இப்படியும் சொல்கிற அப்படியும் பேசுகிறேன், நான் வந்து ஃபிஷஸ் ட்ரை பண்ணிட்டா வேணாமா அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இன்சியலான உள்ள அமௌண்ட் நிறையா போடாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்ததுன்னா இதுக்கு எனக்கு வந்து ஒரு 10 சென்ட் இருக்குங்க, எனக்கு வந்து 5 சென்ட் இருக்குது, நான் ஃபுல்லாக இது பண்ணால் எனக்கு நான் லாபம் சேர்த்து கிடைக்குமா அப்படின்னு நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இது வந்து லாப நஷ்டத்துக்குலாம் நான் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க. பட் என்னென்னா இது நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக ட்ரை பண்ணலாம், உங்கள்கிட்ட காசு போன மிதமிஞ்சி இருந்துச்சு, இதை நான் ட்ரை பண்ணால் இதில் வந்தாலும் சரி போகாட்டியும் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாட்டி நான் இதை நம்பி இல்லை, எனக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எனக்கு ஒரு ஆசை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தப்பு இல்லை. ஆனால் வந்து இதை மற்றபடி வந்து இதை நம்பி தான் வந்து என் குழந்தை குட்டிங்க நான் வச்சுருந்த எல்லாம் விவசாயம் பண்ணி இது பண்ணணும், இந்த பிஸ்னஸ் நம்பி தான் வந்து இந்த காசை போகிறத வச்சு தான் நான் வந்து ஃபேமிலி வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா வந்து இன்சியலாக ஒரு அமௌண்ட்டை போட்டு எடுக்கிறதுங்கிறது இந்த தொழிலுன்ட்டு இல்லை, எந்த தொழிலுமே போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து எந்த தொழிலில் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷமாச்சும் வெயிட் பண்ணணும், 1.5 to 2 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி வெயிட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில அடிங்கெலாம் நம்மளுக்கு வரும். ஸோ அது வந்து தாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து பேக் போனால் நம்மள்ட்ட ஒரு பணம் சப்போர்ட்டோ பொருள் சப்போர்ட்டோ இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நம்ம மீண்டு வர முடியும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. எல்லா இதுலேயும் இது இருக்காது. பட் இருந்தாலும் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது எனக்கு என்னோடய இது, ஏன்னா வந்து ஒரு இது வந்து லாபம் எல்லாமே சொல்லலாம், பட் அதில் இருக்க ஃபேக்டும் ரியலாக சொல்லணும்ல. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன், ஓகேங்களா. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.